படப்பிடிப்பை முடிச்சுட்டு கார்ல வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த இரண்டு இளம் நடிகைகள் விபத்துல சிக்கி மரணம் அடைந்த சம்பவம் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது. தெலுங்கு சீரியல்கள்ல முன்னணி நடிகைகளாக நடிச்சுட்டு வருபவங்க தான் அனுஷா ரெட்டி மற்றும் பார்கவி. இவங்க ரெண்டு பேருமே அனந்தகிரி வனப்பகுதிகளை நடந்த மெகா சீரியல்ல ஒன்றிற்காக ஒரே கார்ல சென்று கொண்டிருந்தாங்க. படப்பிடிப்பு முடிந்த நிலையில ஹைதராபாத்ல இருந்து கார்ல வீடு திரும்பினாங்க. அப்போது விகாராபாத் அருகே கார் வந்து கொண்டிருந்தது. எதிரே வந்த வண்டிக்கு வழி விடுவதற்காக ஓட்டுநர் காரை வேகமாக திருப்பி இருக்காரு. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒரு மரத்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. மோதிய வேகத்துல கார் அப்பளமாக நொறுங்கியது. இந்த விபத்துல அனுஷா ரெட்டி சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க. இருவருடன் பயணித்த சக நடிகை பார்கவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே இருந்து போயிட்டாங்க. இவங்களோட வந்த ஓட்டுநர் மற்றும் இரண்டு ஆண்கள் பலத்த காயத்தோடு ஹைதராபாத்ல உள்ள பிரபல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. பார்கவி தெலுங்கில் ஒளிபரப்பாகி வரும் முன்னணி சீரியல் முத்தியாலா முக்கு என்கிற தொடர்ல நாயகியாக நடிச்சிட்டு வராங்க. நடிகை அனுஷா ரெட்டி தெலுங்கு மட்டுமின்றி தமிழிலும் நடிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பாக விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியல்ல கார்த்திக்கின் முன்னாள் காதலியாக நடிச்சாங்க. பிறகு அந்த தொடர்ல இருந்து விலகி மற்றொரு நெடுந்தொடர்ல நாயகியாக அறிமுகமானாங்க. தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் நடித்துட்டு வரும் இந்த இளம் நடிகை உயிரிழந்த சம்பவம் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பல பேரு ராஜாராணி சீரியல் நடிகை சொன்ன உடனே ஷென்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இறந்தது அனுஷா ரெட்டி. இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.